இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மீனவர்களை உடனடியாக விடுவிக்க கோரியும் நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவிக்கின்றனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று காலை 300-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்றன. குறைந்த அளவிலான படகுகள் மட்டுமே நேற்று மாலை மீன்பிடிக்க கடலுக்கு சென்றன. நெடுந்தீவுக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்தபோது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டியதாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நிஷாந்த் என்பவருக்கு சொந்தமான ஒரு விசைப்படகையும் அதில் இருந்து உலகநாதன், கருணாநிதி, ஆண்டி, சூசை, நிஷாந்த் உட்பட 6 மீனவர்களையும் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் சென்றனர். மேலும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 6 பேரையும் உடனடியாக படகுடன் விடுதலை செய்யக்கோரி நாளை முதல் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்தனர். இதனால் ராமேஸ்வரத்தில் உள்ள 800-க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டன. இலங்கை அரசின் கைது நடவடிக்கையை கண்டித்து ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவ சங்க மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதிச் சீட்டு வழங்கும் அலுவலகம் முன்பு திடீரென கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வாழ முடியாம இங்க இலங்கைக்கு இந்தியாவுக்கு அகதிகளா வர்றாங்க. தனுஷ்கோடி துறைமுகம் வர்றவங்களை இந்த மீனவர்களும் நாங்கள் அரசு அதிகாரிகளும் அவங்கள பாதுகாத்து அவங்களுக்கு உடை உணவு எல்லாம் கொடுத்து வழங்குறோம். இந்த சூழ்நிலையில வந்து இலங்கை அரசாங்கம் வேண்டுமென்றே இந்த தமிழக மீனவருடைய வாழ்வாதாரத்தை அளிக்கணுங்கிறத கைது பண்றத வன்மையா கண்டிக்கிறோம். உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து இந்த படகையும் மீனவர்களை மீட்டு கொடுக்கணும். இந்த படகையும் மீனவர்களை மீட்கிறதுக்காக நாங்கள் நாளைக்கு ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கிறோம்.